இந்த ராமாங்கிற எழுத்து தூக்கம் வரல அப்படின்னு, ராத்திரில தூக்கம் வரல அப்படின்றவங்களுக்கு எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத ஒரு மாடிஃபைட் தெரப்பியூட்டிக்கா, யோகா தெரப்பி அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணுறோம். தெரப்பியூட்டிக் யோகா பர்சனலைஸ் கிளாஸஸ், ஸோ அதில் எப்படி யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதா மாற்றி யூஸ் பண்ணுது. மா அப்படிங்கிறது சந்திரன் தன்மை உள்ளது, சந்திரன் குளிர்ச்சி பிறந்தது, மனதை காம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதனால அதை யூஸ் பண்ணுறது எப்படின்னா இன்ஹேல் பண்ணிட்டு மாவை நீட்டுவதன் மூலமாக, ராவை சுருக்கி மாவை அதிகப்படுத்துவதன் மூலமா தூக்கம் வரும். ராவை நீட்டி மாவை சுருக்குவது மூலமா தைரியம், தொண்டை பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக்கிடும். இது வந்து நமக்கே நம்ம என்ன தன்மைன்னு தெரியாது. எப்பவுமே நமக்கு வியாதி வந்துட்டுன்னா மண்டை குழப்பிடும், மண்டை குழம்புக்குன்னா வியாதி வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஹீலர் யாராவது இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க, தெரப்பிஸ்ட் இருக்காங்க. நான் ஐ கால் மை செல்ஃப் அஸ் அ தெரப்பிஸ்ட் தான், தெரப்பியூட்டிக்காக தான் அப்ரோச் பண்ணுவோம் எல்லாத்தையும். அதனால ஸோ தெரப்பியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கிட்ட தேவைப்பட்டானா, இல்லாட்டி என்ன மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அது மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் முதிரை சேர்த்து கொடுக்கலாம், இதுலேயே மூமெண்ட் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு நாலு நம்ம குடும்பத்தோட ஆக்டிவிட்டியே போயிட்டு ரொம்ப பத்தமாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஃபேமிலி இருக்கிறதோட சேர்ந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ், 2-3 மினிட்ஸ் என்னோட யோகா கிளாஸ்க்கு வரவங்கள சொல்லுவேன், ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணுறதா வச்சுக்கோங்க ஏதாவது சாண்டிங் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இப்படி இந்த சாண்டிங் ஏற்பனே பண்ணுது, ராம 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 ராம், பக்கத்துக்குள்ளே சேர்த்து கும்மி அடிச்சு கூட பண்ணிக்கோங்க, உட்காந்தே பண்ணிக்கலாம், நின்று பண்ணிக்கலாம். அப்போது உங்களை என்டையர் யூ கேன் ஃபீல் த லங் கெட்டிங் எக்ஸ்பேண்டட் வெரி வெல். அப்போது அந்த பிராணம் அதிகமாகறபோது அது தன்னை வந்து 21 வாயுக்களாக மாற்றிக்கிறதா சில ஸ்கிரிப்சர்லையும், முக்கியமாக 5 அப்படிங்கிறது பல புத்தகங்களை சொல்கிறது. பிராணா பிராணவாயு, வியானவாயு, உதானவாயு, சமானவாயு, அபானவாயு அப்படிங்கிறது. இதை பற்றி நான் வந்து ஆப்பில் போடுறேன், தபஸ் ஆப்பில் போடுறேன், அதில் பெரும்பாலும் இங்கிலீஷில் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க, அது இங்கிலீஷில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் 100 சின்ன குறிப்பு, தபஸ் ஆப்பில் யோக சூத்ரா டெய்லி ஒன்று போடுறதுக்கு நேற்றுக்கு வெல்கம் நோட் போட்டிருக்கேன், இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன் வருது. 3வது விஷயம், தபஸ் ஆப் மூலிமா நீ நான் வந்து சனிக்கிழமைகளில் மத்தியானமாக வர வாரத்துக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்ஸை அதில் அட்மின் சைட்லேருந்து நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறதை குறைச்சிருங்க, ஏன்னா ஃபோன் யூசேஜ் இன்னும் குறைய போகிறது. ஸோ நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அவைலபிலிட்டி இருக்க மாட்டேன், ஏன்னா நான் கிளாஸஸில் இருக்கேன், எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இமெயில் அனுப்புங்க. இமெயில் மூலமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஈஸி. நேராக வந்து பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா தபஸ் ஆப்பில் இருக்குது, அது மூலமாக பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெண்டையுமே போடுறேன், தயவுசெய்து படிச்சுக்கோங்க. இந்த ராமா அப்படிங்கிறத எப்படி எப்படிலாம் உபயோகப்படுத்தலாங்கிறது இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் சரியாக வரல நிறைய பேருக்கு. போன தரம் அவசரம் அவசியம் சொன்னதோட தொடர்பாக இதை போடுறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த 2 விரலும் நிறையா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த 3 விரலையோட யூசேஜ் கம்மியாக இருக்குது. நானே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பூ தொடுக்கிறது, அப்புறம் கோலம் போடுறது, கையால் எழுதுறது, தமிழ் எழுத்துக்கள் சுழித்து சுழித்து எழுதுகிறோம். நம்மளோட மொழி, நம்மளோட தாய்மொழியாக இருக்கிறது எதுவாக இருக்கோ அதை சுழித்து சுழித்து எழுதுகிறோம். ஆங்கிலம் அப்படியே ஸ்கிரிபிள் பண்ண முடியும், இது வந்து ஸ்கிரிபிள் பண்ணாமல் எழுத்து வந்து சுழித்து வரும். தெலுங்காக இருந்தாலும் மற்ற மொழிகளாக இருந்தாலும் அப்படி வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதனால் அதை குறைஞ்சபட்சம் ஸ்ரீராம ஜெயம், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேப்பரை பார்த்தாவது எழுதுங்க, ஒரு 10 லைன் எழுதலாம். இப்படியுமே பண்ண முடியல அப்படின்னா இங்கே பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். இதை பற்றி ஞாசம்னு சொல்லுவோம், அதுவும் தெரப்பியூட்டிக் தான். 2 கையில் வச்சுருக்கேன், நான் மடியில் வச்சுருக்கேன், அதை உங்களுக்காக இப்படி வச்சு காட்டுறேன். இங்கே நான் இன்ஹேல் பண்ணுறேன், அட் த பேஸ் ஆஃப் த ஃபிங்கர், மை தம் இஸ் பிளேஸ் அட் த பேஸ் ஆஃப் த ஃபிங்கர். ஓகே, ஐ அம் இன்ஹேலிங் நவ். ஐம் டேக்கிங் இட் அகேன், இன்ஹேல் அட் த பேஸ் ஆஃப் த ஃபிங்கர். ராம்
ஸோ வேறு வேறு விதமாக அதை யூஸ் பண்ண முடியும். ராம் 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 20 தரம் எடுத்து, 5 வரல், 100 தரம் எடுத்து, 8 கூட்டினா 108. ஈஸியாக 108 தரம் ராம் ராம் சொல்லிடலாம். இல்லைனா இந்த பழையபடி இந்த மாலை ஏதாவது ஸ்படிக மாலையோ ஏதாவது வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லது. ஃபிங்கர் டிப்ஸு நியாசம் பண்ணுறது, ஃபிங்கர் டிப்ஸ்லாம் ஆண்டனாஸ் மாதிரி எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ஆண்டனாவில் ரிசெப்டிவிட்டி அதிகமாகும். ஃபோனில் இருக்கிற மேக்னெட்டிக் வேவ்ஸை விட நேச்சுரலாக இருக்கிற ரொட்டேஷன் ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் ரோசரி பீட்ஸு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிட்டும் செய்யலாம். ஏதாவது விதத்தில் நம்ம நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் பேலன்ஸ் ஆகி அதனால் நம்ம மனசும் உடலும் ஜீரண உறுப்புகளும் நல்லபடியாக வேலை செஞ்சு அதனால் ரத்த ஓட்டத்தில் ரத்தத்தின் தன்மை நல்லபடியாக அமைஞ்சு அதனால் தேவையற்றதெல்லாம் வெளியேற்றி நல்லது மட்டுமே உடம்புலையும் மனசிலையும் நின்று நம்ம ஆரோக்கியமான வாழ்வையை எல்லாரும் வாழணுங்கிற பிரார்த்தனைகளோடு மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை. தேங்க்யூ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி ஆல் த டைம். பை பை.